ஜனநாயகத்தின் குரல் வலையில் நசுக்குகின்ற பாஜக அரசை கண்டித்து ஆர்ப்பாட்டம் மக்களுக்காக போராடுபவர்களை திட்டமிட்டு சிறையில் அடைத்து படுகொலை செய்கின்ற பாஜக அரசை ஒன்றிய பாஜக அரசை கண்டித்து ஆர்ப்பாட்டம் மாநிலம் முழுவதும் ஆர்ப்பாட்டம் இடதுசாரிகள் விடுதலை இனியும் இந்த போக்கினை முற்போக்கு சக்திகள் அனுமதியோம் அனுமதியோம். தமிழ்நாட்டை சார்ந்த சுவாமி அவர்கள் தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் ஆதிவாசி மக்களுக்காக பட்டியலின மக்களுக்காக தன்னுடைய வாழ்வை அர்ப்பணித்துக் கொண்டவர். மக்களுக்காக 80 ஆண்டுகளுக்கு மேலே சேவை செய்திருக்கிற அவரை பீமா கோரேகான் வழக்கில் சம்பந்தப்படுத்தி கைது செய்து அவர் மீது உபாசகத்தின் கீழே வழக்கு பதிவு செய்து மனிதாபிமானமற்ற இந்த மோடி அரசாங்கம் அவரை பிணையிலே கூட விடுதலை செய்யாமல் சிறையிலே இருக்கிற போது அவர் பாரிச நோயினால் பாதிக்கப்பட்டிருக்கிற சூழ்நிலையில் அவருக்கு தண்ணீர் குடிப்பதற்கு சாவும் அதேபோல உறிஞ்சி குடிக்கிற குழாயும் கோளையும் கொடுக்க வேண்டும் என்று நீதிமன்றம் உத்தரவிட்ட போது கூட அதை கொடுக்க மறுத்துவிட்ட ஒரு கொலைகார ஆட்சிதான் இன்னைக்கு மத்தியில் இருக்கிற மோடி ஆட்சி. வேந்தர் கொஞ்சம் கீழே நான் சாமி அவர்கள் இருந்திருப்பது அது ஒரு மரணம் அல்ல, பாஜக என்கிற பாசிச ஆட்சி நடத்தப்பட்டிருக்கிற ஒரு படுகொலை என்பதை இங்க இருக்கிற மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி விடுதலை சிறுத்தைகளின் சார்பில் நாங்கள் வன்மையாக கண்டிக்க விரும்புகிறோம். அந்த படுகொலைக்கு பொறுப்பாக இருக்கிற அவ்வளவு பேரும் நீதிமன்றத்துக்கு முன்னாலே குற்றவாளிகளாக நிறுத்த வேண்டும் என்று வலியுறுத்துகிறோம். அதேபோல பீமா கோரேகான் வழக்கில் சம்பந்தப்பட்டிருக்கிற ஆனந்த் டொமுல்டே உள்பட அனைவரையும் உடனடியாக விடுதலை செய்ய வேண்டும். அரசியல்வாதிகளை பொய்யான வழக்குகள் போட்டு உபாசட்டத்தின் கீழே கைது செய்திருக்கிற அத்துணை பேரையும் விடுதலை செய்ய வேண்டும் என்று இன்னைக்கு வற்புறுத்துகிறோம். அது மட்டுமல்ல, இந்த மனித உரிமைகளை மீறுகிற மனித உரிமைகளை காலிலே போட்டு மிதிக்கிற அந்த உபா என்கிற சட்டத்தையே இன்னைக்கு மத்திய அரசு வாங்க வேண்டும் என்று வாபஸ் வாங்க வேண்டும் என்று இதன் மூலம் வற்புறுத்தி கேட்டுக்கொள்ள விரும்புகிறோம். எனவே இன்னைக்கு மோடி அரசாங்கம் இன்னைக்கு எதிர்கட்சிகளை மாற்று கருத்து சொல்கிறவர்களை மக்களுக்கு சேவைப்படுகிற மனித உரிமை செயல்பாட்டாளர்களை இப்படி சிறையிலே அடைத்து பழிவாங்குகிற இந்த நடவடிக்கையை கண்டிப்பது மட்டுமல்ல, அதை எதிர்த்து நாளை நாளை வருகிற காலத்தில் விரிவடைந்த போராட்டம் இந்திய அளவிலே வெடித்து கிளம்பும் என்பதை நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். ஓகே.